ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் சேனல். நான் இந்திரா. இந்த வீடியோட கண்டென்ட் ஒரு குட்டி கதை, அதுல இருந்து ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ். அந்த கதை என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்தது. அந்த காக்கா அதோடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களோட எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. இங்கும் அங்கேயும் பறந்து இறைய தேடிக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு கிளிய பார்த்தது. அந்த கிளி எப்படி இவ்வளவு அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, பச்சை கலர்ல, அதுவும் அவ்வளவு சூப்பரா இருக்கே, பீக்லாம் வந்து ரெட் கலர்ல இருக்கு, எப்படி ஆண்டவன் அதை மட்டும் அவ்வளவு அழகா படைச்சான், என்ன எங்களை மாதிரி, அதாவது இந்த காக்காவை மட்டும் எப்படி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல படைச்சான், ஏன் இந்த வித்தியாசம் காட்டிட்டான் ஆண்டவன் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுதான். அந்த கிளியை எவ்வளவு பிடிச்சு போச்சுன்னா அதை தினமும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு அந்த காக்கா. அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அது எப்படியாவது அது கூட போய் சேரணும், அட்லீஸ்ட் அதோட அடுத்த ஜென்ரேஷன் அதை நம்ம வந்து அழகா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அந்த காக்காக்கு. சோ அந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணுச்சா, அந்த கிளிய வந்து அப்சர்வ் பண்ணி அந்த கிளிய மாதிரியே நடக்கிறது, அந்த கிளிய மாதிரியே குரலை மாத்தி பேசுறது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுச்சான். இப்படி பிராக்டிஸ் பண்ணி அதுக்கு இருந்த சோ பாடி லாங்குவேஜ் ஃபுல்லா மாத்தியாச்சு, குரல் மாத்தியாச்சு, மிச்சம் மீதி இருந்தது அப்பியரன்ஸ் மட்டும்தான். சோ இந்த கலர் எப்படி மாத்துறதுன்னு நினைக்கும் போது ஒரு பெயிண்டர் வந்து பெயிண்ட் அடிக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த காக்கா பாத்துருச்சு, சோ ஓகே நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு போய் கிளி கூட்டத்துல மிங்கிளாக ட்ரை பண்ணிச்சான். மொத கிளி கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போய் தூரமா நின்னு பாத்துச்சு, எந்த கிளியும் இது சந்தேகப்படல அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இதுக்கு கிடைச்சிருச்சு. அந்த கூட்டத்துக்குள்ள போய் மிங்கிளாக ட்ரை பண்ணுச்சு. அந்த தினமும் ஒரு கிளிய ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுல அந்த கிளி கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி அதை லவ் பண்ணி மேரேஜ் ப்ரப்போசல் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. சோ அந்த மேரேஜ் நடக்கிற நாள் கூட வந்துருச்சு. அந்த மேரேஜ் நடக்கிற அன்னைக்கு என்னாச்சுன்னா, ஒரு பெரிய புயல் காத்து அடிச்சு மழை ஜோன்னு பெஞ்சு அது மேல இருக்கிற சாயம் எல்லாம் வெளுத்துருச்சு. அது காக்காங்கிறது வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. சோ இது இந்த அந்த லேடி கிளி இருக்கு இல்லையா, அந்த கிளி வந்து ஃப்ராட் தனம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுச்சு. மீதி இருந்த கிளி எல்லாம் இந்த காக்காவை அடிச்சு துரத்தி விட்டாச்சு. சோ இந்த காக்கா இந்த தனிமையில வந்து உட்கார்ந்துட்டு இருந்ததா, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு, நம்ம எவ்வளோ இந்த ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு, நம்ம வந்து அது மாதிரி ஆக நினைச்சோமே, ஏன் நம்மளால ஆக முடியல, ஏன் இந்த மாதிரிலாம் நமக்கு ஆண்டவன் இன்னமும் வந்து நமக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்ததான். இந்த ப்ராசஸ்ல இந்த கிளிய வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ற ப்ராசஸ்ல இந்த காக்கா என்ன பண்ணுச்சு, அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த காக்கா என்னெல்லாம் பண்ணதோ எல்லாத்தையுமே வந்து பின்னாடியே இருந்து ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அவாய்ட் பண்ணதுல சோ டிஸ்டர்ப் பண்ணல, ஃப்ரெண்ட் ஆச்சே, அதனால அந்த காக்காவுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு சரி அவனுடைய தப்பு தானா தெரிஞ்சுக்கிற நாள் வரும், அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆனா ஃபாலோ பண்ணிட்டு என்னெல்லாம் நடக்குதுங்கிறதான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டே வந்துருச்சு இல்லையா, தனிமையா உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா ரொம்ப சோகத்துல. சோ அன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காக்கா கிட்ட, நீ பண்ணது தப்பு, நீ வந்து அந்த கிளி மாதிரி ஆகணும்னு நினைச்ச அது தப்பு, நாமளும் வந்து ஒரு பறவை தான், நாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கோம் அவ்வளவுதான், நம்ம கலர்ஃபுல்லா இல்லையே தவிர கிளி கலர்ஃபுல்லா இருந்தாலும் அத மனுஷன் கொண்டு போய் கூண்டுக்குள்ளதான் அடைச்சு வச்சிருவாங்க. சோ ஆனா நாம சந்தோஷமா ஃப்ரீயா ஃப்ரீடமா எல்லா இடத்துலயும் பறந்து வந்துட்டு இருக்கோம். நம்மளதான் வந்து மனுஷங்களாம் முதல்ல கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் வைப்பாங்க, காக்கானு கூப்பிட்டு நமக்கு அந்த மரியாதை எல்லாம் தருவாங்க, கிளியெல்லாம் அந்த மாதிரி தரமாட்டாங்க. சோ நமக்கு இருக்கிற இந்த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்தா நீ வந்து இந்த மாதிரி கிளி மாதிரி ஆகணும்னு நீ ஆசைப்பட்டிருந்திருக்க மாட்ட, நம்மளுடைய விஷயத்தையே நீ வந்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்ப, வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்திருப்ப அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினாங்க. சோ இட் இஸ் நெவர் டூ லேட் டு லேர்ன், நீ இப்பயாவது புரிஞ்சுக்கோ, நமக்கு இருக்கிற ஸ்பெஷல் குவாலிட்டிஸ வச்சு ஷைன் ஆக பாரு அப்படின்னு சொல்லி மோரல் சொல்லி கொடுத்தாங்க. இந்த கதையில வர காக்கா மாதிரி நாமளும் மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குதே நமக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது, அவங்க அழகா இருக்காங்களே நாம ஏன் அழகா இல்ல, அவங்க கலரா இருக்காங்களே நாம ஏன் கலரா இல்ல, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்களே நமக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம எப்பவுமே அந்த டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுறோம். அவங்கள மாதிரி எப்படியாவது அது நமக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல நமக்கு இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே மறந்துடுறோம். சோ நமக்கு கொடுத்திருக்கிற விஷயங்கள், கடவுள் கொடுத்திருக்கிற விஷயங்கள், கிவன் திங்ஸ் என்ன, நமக்கு இருக்கிற ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், நம்ம வாழற விஷயங்கள்,
நம்ம வாழற ஏரியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை பயன்படுத்திக்கிட்டு அதுல முன்னுக்கு வர்ற வழியை தான் நம்ம பார்க்கணும். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த கம்பாரிசன் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்துட்டாலே போதும், நம்ம அடுத்த முன்னேற்றத்துக்குரிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதை யூஸ் பண்ணிட்டு மேல வந்துட்டாலே நம்ம வந்து வாழ்க்கையில நல்லாவே ஷைன் ஆகும். சோ இதுதான் என்னுடைய மோட்டிவேஷனல் மெசேஜ். யாருக்கூடயும் கம்பேர் பண்ண வேண்டாம். நமக்கு இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்னங்கறத நாமளே வந்து கண்டுபிடிச்சு அதுல முன்னுக்கு வரணும்.